Recording in progress. Recording in progress. உலகத்தை சேர்ந்த எழுத்தாளர் சம்சுல் ஹுதா பானு அவர்கள் எழுதிய நாலு பேருக்கு நன்றி என்ற நூல் ஏற்கனவே தற்போது இந்த நூல் முதலோத்தூர் டாட் காம் மூலமாக இந்த ஜூம் இணைய வழியாக தொடக்கமாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள உதயதாரகை இரு மாத இதழின் ஆசிரியர்கள் இடம்பெற்றுள்ள பாத்திமச்சரால் அவர்கள் தற்போது தலைமுறை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. அவனது சலாமும் சாந்தியும் அகிலத்தின் அறுக்குடையாக வந்த சத்திய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கிறேன். நாலு பேருக்கு நன்றி நூல் அறிமுக இணைய விழாவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த மிக மகிழ்ச்சிகரமான தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சகோதரர் முத்துவை ஹிதாயத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய முகமது அஸ்கர் அவர்களே, திருமதி வாழ்த்துறை வழங்கக்கூடிய திருமதி தேன்மொழி ராஜா மகள் அவர்களே, திருமதி ஆமினா துறை அவர்களே, திரு கார்த்திகேயன் அவர்களே, டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்களே, கவிஞர் சந்திரபோஸ் அவர்களே, இன்னும் இந்த இணையவழியின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். இந்த இரட்டிப்பு தருணம் எதற்கு அப்படின்னு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் முதுகுளத்தூரை பிறந்து முதுகுளத்தூரில் வளர்ந்து இன்று சென்னையை இருப்பிடமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்கிற காரணத்தினால் இது மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த நிகழ்வுடைய நாயகி திருமதி சம்சுல் ஹுதா பானு அவர்களும் நாம் பிறந்த ஊரை சேர்ந்தவ பெண்மணி என்று சொல்வதில் மிக பெருமையாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டம் என்பது நாம் அனைவரும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது, எந்திர வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நாம் பேசிக்கொள்கிறோம். இந்த வருடம் இப்பதான் பிறந்தது 2023. 6 மாதங்களை நாம் கடந்து நின்று கொண்டிருக்கிறோம். 5 மாதங்களை முடிந்த 6வது மாதத்துல இருக்கிறோம். மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல நம் முன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் மறந்துவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்துல நம்ம சொல்றோம், யாருக்குமே நம்மளுடைய உறவுகளும் தெரியவில்லை, நம்மளுடைய நண்பர்களுடைய வட்டமும் தெரியவில்லை. இன்றைக்கு முகநூலில் தெரியக்கூடிய நண்பர்களாகட்டும் அவர்களை நினைவிருக்கிறது, மற்ற உறவுகளை வந்து மறந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வில் முன்னோர்களை மறந்துவிடக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களின் வாழ்வில் பல படிப்பினைகள் நமக்கு இருக்குது. அந்த படிப்பினைகளை மிக அழகாக நேர்த்தியாக இந்த ஆசிரியர் இந்த நூலில் எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த நூலை வாசிக்கும் போது, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நூல் கிடைச்சது. இந்த நூலை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த முதுகுளத்தூரில் நான் வாழ்ந்த 10 வருடம், என்னுடைய 10 வயது வரை நான் முதுகுளத்தூர் தான் வாழ்ந்தேன். அந்த முதுகுளத்தூர் பெரிய பள்ளிவாசலில் தான் 5வது வகுப்பு வரை நான் அங்கு படித்தேன். அப்ப அந்த நினைவுகள் எல்லாமே என் கண்முன் நிழலாடக்கூடியதாக இருந்தது. நான் பல நேரம் யோசிப்பேன், இதுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் அப்துல் காதர் அவர்கள் எழுதிய ஒரு நூலை வந்து நான் கடந்த முறை ஊருக்கு சென்ற போது அவர்களை சந்திக்கும் போது, அந்த முதுகுளத்தூருடைய அந்த வரைபடத்தை வரலாறு எப்படி உருவானது, முதுகுளத்தூருடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து அவங்க எழுதியிருந்தாங்க.
ஆனா அதுல வந்து முதலத்தூர்னா இப்படி இருக்கா, இவ்வளவு பெருமைகள் இருக்கா அப்படிங்கறத அந்த நூல்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். ஆனா அங்க வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய அந்த நினைவலைகள் இது எல்லாமே வந்து பார்க்கும் போது அந்த ஊருடைய அந்த வார்த்தைகள், அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த சிறு வயதில் காதல ஒலித்தது இந்த நூலின் மூலமாக மீண்டும் புதுப்பிக்கக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கோம். அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கைக்கு பல படிப்பினைகள் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த படிப்பினைகளை எவ்வாறு அவர்கள் எவ்வளவு எளிமையாக கடந்து சென்றிருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மமாகட்டும் ஒரு சேவையாகட்டும், அதை ஒரு பெரிய போட்டோ எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம், அதை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாம் காட்டிக்கொள்கிறோம். ஆனா அவங்க அவங்களாவே வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் அவனுடைய மனிதனுடைய ஒரு சுய ரூபத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிக துல்லியமாக அழகான முறையில இந்த நூல்ல வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். அப்போ முன்னோர்களுடைய வரலாறு என்பது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இன்னும் இந்த ஆசிரியர் வந்து பட்ட படிப்புகள் அதிகம் படிக்காவிட்டாலும் கூட உலக நடைமுறை விஷயங்களை அதிகமாக கற்றிருக்கக்கூடியவர்களா இருக்கிறாரு. ஏன்னா அவர்கள்ல இருந்துதான் நம்ம நிறைய படிப்பினை பெறக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள், நம் முன் வாழ்ந்து சென்றவர்கள், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய தாய் தந்தைகளிடமிருந்துதான் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த மாதிரியான கற்றல், உலக கற்றல் வந்து அதிகமாக இந்த ஆசிரியருக்கு இருந்ததுனாலதான் அவர்களுடைய அந்த எழுத்தில் அது எல்லாமே அழகாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அவர்களுடைய எழுத்து நடை இதற்கு முல்லாமல் இதற்கு இது இரண்டாவது நூல், ஆசிரியருடைய இரண்டாவது நூல். முதல் நூல் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு முதல் நூலை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது இரண்டாவது நூலாக இருக்கிறது. அப்ப இந்த மொழி நடை ஆசிரியருடைய நூலாசிரியருடைய அந்த மொழி நடை மிக மிக அழகான ஒரு இது இருந்தது. நாம் எத்தனையோ நூல்களை படிக்கிறோம். புதிதாக எழுத ஆரம்பிக்கவங்களுடைய அந்த எழுத்துகள் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு தனித்துவமா தெரியும். ஆனா இவர்களிடத்தில் இந்த இரண்டாவது நூல் தான் எழுதியிருக்காங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய மொழி நடை அவ்வளவு அழகான ஒரு மொழி நடை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த எழுத்து வளம் எப்படி வந்தது? அவர்கள் சிறு வயதில் அவர்களுடைய நன்னாவுக்கு வந்து, அதாவது தாத்தாவுக்கு வந்து வாசித்து காமித்த அந்த நூல்களின் வாயிலாக அந்த மொழி நடையை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ கல்லூரி போய் பள்ளிக்கூடம் போய் தான் அந்த மொழி நடையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, அந்த வாசிப்பின் மூலமாக எவ்வாறு அந்த மொழி நடையை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த எழுத்தின் மூலமாக நாம் புரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப இந்த உரைகள் பாத்தீங்கன்னா நாம் எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு மேடை ஏறி பேசினாலும் அந்த மேடை பேச்சு அந்த மேடையோட போய்விடும். சில விஷயங்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய காதல்களை விளையும். ஆனா இந்த எழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்தால் காலத்தை வென்று நிற்கக்கூடியதாக இருக்கும் இந்த எழுத்து. ஆக இந்த எழுத்து இந்த விஷயம் பாத்தீங்க என்றைக்கு படித்தாலும் அந்த ஊருடைய அந்த வாசனை, அந்த மண் வாசனை, அந்த எழுத்துகள் ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த வாழ்ந்த அந்த படிப்பினைகள் மூலமாக தெரியக்கூடியதா இருக்கிறது. இன்னும் இந்த நூலுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியை வந்து அந்த இறை இஸ்லாமிய ஞானபோதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை வசனங்களை மிக அழகான முறையில அவங்க ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்னது எடுத்து எழுதியிருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அது மிக அழகான ஒரு விஷயமாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த நூலின் மூலமாகவும் இந்த நூல் ஆசிரியர் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் இதை என்னதே நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைவுபடுத்துவது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வினில் கிடைத்த படிப்பினைகளை நாம் இந்த மாதிரி எழுதுவது மற்ற பெண்களுக்கு ஒரு எழுத்தார்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் நூலாசிரியர் இன்னும் அதிகமான நூல்களை அதிகமாக எழுத வேண்டும், அதிகமாக எழுத வேண்டும். அந்த எழுத்தின் மூலம்தான் என்னது நாம் மக்களுக்கு நிறைய சிந்தனை மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த சிந்தனை மாற்றம் ஒரு மனிதனிடம் வந்தால்தான் அவன் இந்த உலகை மாற்றக்கூடியவனாக இருக்க முடியும். சிந்தனை மாற்றம் இல்லாமல் நாம் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அதனாலதான் நாங்கள் இப்ப வந்து என்னது உதயத்தாரகை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து இதில் பெண் எழுத்தாளர்களுடைய விஷயங்களை எழுத்தாளர்கள் எழுத வேண்டும், பெண் எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக நம்ம செய்திகளை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பத்திரிகை ஆரம்பித்து இதில் அதிகமான பெண் எழுத்தாளர்களை எழுதுவதற்காக நாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு பெண்கள் தான் வந்து இன்னைக்கு சமூகத்துல பாதியா இருக்கிறோம். அப்ப நம்மளால என்னது நம்ம பெண்கள் இல்லாமல் இந்த சமூக முன்னேற்றம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு என்னது இது எல்லாமே ஒரு நிச்சய ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த இதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் அதிகமான
பெண்களை ஊக்கப்படுத்த வேண்டும், இந்த நூலை வந்து அதிகமான மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் இப்படிப்பட்ட வரலாறுகளும், இப்படி வாழ்ந்து சென்ற வரலாற்று நாயகர்களும் ஒவ்வொரு ஊரிலுமே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த கதையில் இந்த இந்த சம்பவங்களில் வரலாறுகளில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு நபர்களுமே தனித்துவம் வாய்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பெண்கள் சொன்னது அந்த கிறுக்கல் தண்ணி அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும் என்ற வாழ்க்கை இல்லாமல் அவர்கள் யதார்த்தமான வாழ்க்கை, ஒரு மனிதன் உலகில் எப்படி ஒழுக்கத்தோடும் நீதியோடும் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து படிப்பினை பெறணும். இப்படி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் இந்த மாதிரியான வரலாற்று நாயர்களை நாம் உட்படுத்தி அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களா இருக்கணும். ஆக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் ஹிதாயத் அவர்களுக்கும், இன்னும் இந்த நூலையனுடைய ஆசிரியர் இந்த நிகழ்வுடைய கதாநாயகி சம்சுல் ஹுதா பானு அவர்களுக்கும், மற்றும் இங்கே நினைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வல்ல இறைவன் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாகவும் நமக்கு ஆக்கி வரல வேண்டும். இன்னும் இறைவனையும் இறை தூதையும் இறை செய்தியையும் நாம் முழுமையான மனதோடு படித்து நாம் இந்த எப்படி இந்த உலகம் வானும் விண்ணும் காற்றும் மலையும் எல்லாம் நம் அனைவருக்கும் சொந்தமோ, அதுபோல இறைவனுடைய அந்த வழிகாட்டுதலும் இறை தூதுடைய வழிகாட்டுதலும் இறை வேதமும் நம் அனைவருக்கும் சொந்தமானது. ஆக நாம் திறந்த மனதோடு படிப்போம், பழகுவோம், இந்த சமுதாயத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் முன்னேற்றுவோம் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. மிக நன்றி சகோதரி பாத்திமா ஜலால் அவர்கள். சகோதரி பாத்திமா ஜலால் அவர்கள் அதாவது ஜமாத்தே இஸ்லாமிக்கின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதன் மாநில செயலாளர், மகளிர் அணி மாநில செயலாளராகவும் சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறார். அவருடைய தலைமை உரைக்கு மிக்க நன்றி. மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கக்கூடிய சிறப்புரை நேர்த்து இருக்கக்கூடிய இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் முகமது அஸ்கர் அவர்களுக்கும், மற்றும் வாழ்த்துறை வழங்கியிருக்கும் போதை பதிப்பக உரிமையாளர் திருமதி தீன்மொழி ராஜா மகள் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கியிருக்கும் உதவுத்துறை சேர்ந்த ஆமினா துரை அவர்களுக்கும், ஆசிரியர் இளஞ்சம்பூர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் சே கார்த்திகேயன் அவர்களுக்கும், முதலத்தூர் அரசு கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், மற்றும் கவிஞர் சுக சந்திரசேகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முதுபெரும் எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஜாஃபர் ரஹ்மானி சாஹிப், மற்றும் இந்த நிகழ்ச்சி இணைந்துள்ள